ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் யமஹா MT15 பைக்கையும் யமஹா R15 version 3 பைக்கையும் கம்பேர் பண்ணி அந்த ரெண்டு பைக்கில் இருக்கிற அட்வான்டேஜஸ் மற்றும் டிஸ்அட்வான்டேஜஸ் பற்றி ஒரு வீடியோ போட சொல்லியிருந்தாரு. வாங்க பார்க்கலாம். யமஹா R15 version 3 பைக்கில் என்ன இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே இன்ஜின் தான் யமஹா MT15 பைக்லையும் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிசைனை பொறுத்த வரைக்கும் MT15 ஒரு நேக்கடு டைப் ஆஃப் பைக், யமஹா R15 version 3 பைக் ஒரு ஃபுல் ஃபேட் டைப் ஆஃப் பைக். ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பைக்லையும் வெவ்வேறு டிசைன் தான், பட் மெக்கானிக்கலாக இந்த ரெண்டு பைக்லையும் பெரிய அளவில் மாற்றமே கிடையாது. ஸ்பெசிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் யமஹா MT15 பைக்லையும் சரி, யமஹா R15 version 3 பைக்லையும் சரி, ரெண்டு பைக்லையுமே 155cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்டு 4-valve இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டு பைக்குமே 19 பிரேக்காஸ் பவரை ப்ரொடியூஸ் பண்ணும், 14.7 நியூட்டன் மீட்டர் டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். ஃபியூல் டெலிவரி சிஸ்டமாக இந்த ரெண்டு பைக்லையுமே ஃபியூல் இன்ஜெக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இந்த மூணு விஷயத்தை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த ரெண்டு பைக்லையுமே எந்த மாற்றமும் கிடையாது. இந்த ரெண்டு பைக்லையுமே நம்பர் ஆஃப் கியர்ஸ் 6 கொடுத்துருக்காங்க. கிளச்சை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பைக்லையுமே அசிஸ்ட் அண்ட் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பைக்லையுமே டுவல் டிஸ்க் தான், பட் யமஹா MT15 பைக்கில் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க, யமஹா R15 version 3 பைக்கில் டுவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூணு விஷயத்தை கம்பேர் பண்ணும்பொழுதும் பெரிய அளவில் இந்த ரெண்டு பைக்லையும் மாற்றம் இல்லை. இந்த ரெண்டு பைக்லையுமே அலாய் வீல் தான், டியூப்லெஸ் டயர் தான். இந்த ரெண்டு பைக்லையுமே ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க, ரியர்ல ஸ்விங் ஆர்ம் கொடுத்துருக்காங்க. டேங்க் கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் யமஹா MT15 10 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, யமஹா R15 version 3 பைக்ல 11 லிட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மூணு விஷயத்தை கம்பேர் பண்ணும்பொழுதும் இந்த ரெண்டு பைக்ல பெரிய அளவில் வித்தியாசம் இல்லை. இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பைக்லையுமே ஃபுல்லாக டிஜிட்டல் தான். கிரவுண்ட் கிளியரன்ஸை பொறுத்த வரைக்கும் யமஹா MT15 155mm, யமஹா R15 version 3 பைக்கில் 170mm. பைக் உடைய வெயிட்டை பொறுத்த வரைக்கும் யமஹா MT15 138kg, யமஹா R15 version 3 பைக்கில் 142kg. கிரவுண்ட் கிளியரன்ஸ் MT15 கம்மியாக இருந்தாலும் அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் பெரிய அளவில் பிரச்சனை ஏற்படுத்த போறதில்லை. யமஹா MT15 பைக் உடைய டாப் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் 130 km/h மேலேயும் போகலாம், யமஹா R15 version 3 பைக் உடைய டாப் ஸ்பீடு 140 km/h மேலேயும் போகலாம். மைலேஜை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு பைக்லையுமே ஆவரேஜாக 40-45 km/l வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் யமஹா MT15 உடைய சென்னை ஆன்ரோடு ப்ரைஸ் 160,959 ரூபாய், யமஹா R15 version 3 பைக் உடைய சென்னை ஆன்ரோடு ப்ரைஸ் 164,672 ரூபாய். டாப் ஸ்பீடை பொறுத்த வரைக்கும் யமஹா R15 version 3 பைக்கில் அதிகமாக இருக்குது. மைலேஜை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பைக்லையும் எந்த மாற்றமும் கிடையாது. விலையை பொறுத்த வரைக்கும் யமஹா MT15 பைக்கை விட யமஹா R15 version 3 பைக் 3,000-4,000 ரூபாய் வந்து கூடுதலாக வருது. இந்த ஸ்பெசிஃபிகேஷன் கம்பேரிசனில் அதிகமாக டிக் மார்க் வாங்கின பைக் யமஹா R15 version 3. ஸ்பெசிஃபிகேஷன்ஸை கம்பேர் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ இந்த ரெண்டு பைக்கில் இருக்கிற நிறைகள் மற்றும் குறைகளை பார்த்துருவோம். யமஹா MT15 பைக் உடைய அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தா VVA டெக்னாலஜி இருக்குது, அதாவது வேரியபிள் வால்வ் ஆக்டிவேஷன், மற்றும் லிக்விட் கூல்ட் இன்ஜின் கொடுத்துருக்காங்க, 4-valve இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. யமஹா R15 version 3 பைக் உடைய நிறைகள்னு பார்த்தா அந்த பைக்லையும் VVA டெக்னாலஜி இருக்குது, டாப் ஸ்பீட் ரொம்பவும் அற்புதமாக இருக்குது, லுக்கும் சூப்பராக இருக்குது, மைலேஜும் ஓரளவுக்கு டீசெண்டாக தருது. யமஹா R15 version 3 பைக் உடைய குறைகள்னு பார்த்தா அந்த பைக்கில் சொல்கிற அளவுக்கு எந்த குறையும் கிடையாது. 150cc க்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தேவையோ அதுக்கும் மீறியே வந்து யமஹா R15 version 3 பைக்கில் கொடுத்துருக்காங்க. யமஹா MT15 பைக் உடைய குறைகள்னு பார்த்தா இந்த பைக் உடைய பில்லியன் சீட் ரொம்ப சின்னதாக இருக்குது. யூசர் ரிவ்யூஸில் நிறைய பேர் பின்னாடி உட்காரவங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்றது தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த பைக் உடைய இன்னொரு குறையாக நான் எதை பார்க்குறேன்னா, யமஹா MT15 பைக் உடைய பிரைஸும் சரி, யமஹா R15 version 3 பைக் உடைய பிரைஸும் சரி ஓரளவுக்கு சேமா தான் இருக்கு, பட் யமஹா R15 version 3 பைக்ல டுவல் சேனல் ஏபிஎஸ் கொடுக்கறாங்க, பட் யமஹா MT15 பைக்ல சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுத்திருக்காங்க. சோ பிரைஸ் ஓரளவுக்கு தான் வேரி ஆகுது. அப்படி இருக்கும் பொழுது ஏன் இந்த பைக்ல மட்டும் சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் கொடுத்தாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான். டுவல் சேனல் ஏபிஎஸ் கொடுத்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த ரெண்டு பைக்ல இருக்கிற நிறைகள் மற்றும் குறைகளை பார்த்தாச்சு. இப்போ எந்த பைக் யார் யாருக்கு செட் ஆகும்னு பாப்போம். யமஹா MT15 பைக்கா இருக்கட்டும், இல்ல யமஹா R15 version 3 பைக்கா இருக்கட்டும், இந்த ரெண்டு பைக்குமே ஃபேமிலிக்கு செட் ஆகாது. பின்னாடி உட்காரும் பொழுது அம்மாவோ இருக்கட்டும், இல்ல தங்கச்சியா இருக்கட்டும், இல்ல அக்காவா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் பின்னாடி உட்காரும் பொழுது பில்லியன் சீட் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபிளா தான் ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ யமஹா MT15 பைக் யார் யாருக்கெல்லாம் செட் ஆகும்னா, நான் டெய்லி காலேஜ் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுவேன், எப்பயாச்சும் ஒரு முறை லாங் டிரைவ் போவேன், எனக்கு நேக்கட் டைப் ஆஃப் பைக் மட்டும் தான் பிடிக்கும் அப்படின்றவங்க தாராளமா இந்த MT15 பைக்கை தேர்வு செய்யலாம். யமஹா R15 version 3 பைக் யார் யாருக்கெல்லாம் செட் ஆகும்னா, சேம் நீங்க காலேஜுக்கு டெய்லி யூஸ் பண்றவங்க, இல்ல உள்ளூர்ல மட்டும் தான் நீங்க ஓட்ட போறீங்க, லாங் டிரைவ் அவ்வளவா போக மாட்டேன் அப்படின்றவங்க மட்டும் யமஹா R15 version 3 பைக்கை தேர்வு செய்யுங்க. நன்றி.